பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நம்மை ரொம்பவும் பாதிக்கும், என்னன்னா ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்ளலைன்னா என்னாகும், ஒரே குடச்சல். ஏன் 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 புரியலையே, ஏன் இப்படி நடக்குது? பிரியமானவர்களே, அதை அறிந்து கொள்ற ஆர்வம் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நான் அறியாத ஒரு காரியம், என் மூளைக்கு எட்டாத ஒரு வெளிப்பாடு, ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியலை. பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நானும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வரும் பொழுது முதலாவது அதை தெரிந்து கொள்ள சில மனிதர்களை நாடியிருக்கிறேன், தீர்க்கதரிசிகள்கிட்ட போயிருக்கிறேன், அவங்கள் மூலமாக அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆவல் கொண்டு தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு நாள் தேவன் சொன்னார், நீ என்ன நோக்கி கூப்பிடுமா நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை நான் உனக்கு தெரியப்படுத்துவேன். 2016 மரணத்தோடு போராடி கொண்டு இருந்தேன். மரணம் என்னை மேற்கொள்ளுகிற அந்த வேளையில், மேற்கொண்டது போல தோன்றின அந்த வேளையில், ஏன்பா அப்படின்னு சொல்லி சுமார் 2 கண்ணீர் விட்டேன். பிரியமானவர்களே, நான் இருந்த அந்த ஹாஸ்பிட்டல் அறையில் என் அருள்நாதர் கடந்து வந்தார், வந்தார், முகமுகமாய் கடந்து வந்தார், ஒரு மனிதனை போல கடந்து வந்தார். வந்து என்னுடைய இருதயத்தில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணது போல ஒரு காரியத்தை செய்து எனக்கு பூரணமான ஒரு விடுதலையை கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, நான் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர் பதில் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி அங்கலாய்ச்சி டலஞ்சே, யார்கிட்ட கேட்கலாம், ஏன் இப்படிலாம் நடக்குது, எனக்கு மரண பயம் உண்டாயிற்றே, ஏன் மறிச்சு போவனோ, தேவன் சொன்ன காரியங்கள் இன்னும் நிறைய நடக்கலையே என் வாழ்க்கையில், ஆனா மறிச்சிருவேன் போல அப்படின்னு சொல்லி அங்கும் இங்கும் அலைபாய்ந்து திரிந்தேன். பிரியமானவர்களே, தேவனிடத்துல ஒரு 2 செலவிட்டேன். தயங்காதீங்க, 3 ஆனாலும் சரி, இரவு வேளையிலே உட்கார்ந்து அவரிடத்துல விசாரியுங்கள், கண்ணீரோடு விசாரியுங்கள், கருத்தா விசாரியுங்கள். பிரியமானவர்களே, எப்படி உங்களால மேக்சிமம் அவரை அலட்டி கேட்க முடியுமோ கேட்டு பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீ அறியாத காரியத்தை சொல்லி கொடுப்பார், உனக்கு புரியாத வழிகளை காண்பிப்பார். எனக்கும் கூட ஏன் அந்த மரண கண்ணில நான் விழுந்தேன்னு சொல்லி சில காரியங்களை ரொம்ப தெளிவாய், மிகவும் அப்படியே நேச்சுரல் சீன் மாதிரி, ஒரு படம் மாதிரி என் கண்களுக்கு முன்பதாய் காண்பித்தார். பிரியமானவர்களே, உங்களுக்கும் அதே செய்வார். மனுஷங்கிட்ட விசாரிக்கிறது நல்லதுதான், தீர்க்க தரிசிகளை நாடுவதும் நலமானதுதான், ஆனா தேவனாகிய கர்த்தர் சமூகத்துல முழங்காலில் நின்று இரவு வேளையில எல்லாரும் தூங்கின பிறகு 2 3 பரவாயில்லை, விசாரித்து பாருங்கள், அவர் பதில் கொடுப்பார், நிறைய உண்மைகளை தெளிவுபடுத்துவார், தரிசனங்களை காண்பிப்பார், சொப்பனங்கள் மூலம் இடைப்படுவார், வார்த்தையாய் கடந்து வருவார், வெளிச்சமாய் வெளிப்படுவார். நம்ம அப்பா உண்மை உள்ளவங்கங்க, ஆதலால் அவரை நம்புவோம். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகா நாதா, ஆவியானவரே,
அன்பான தெய்வம் அப்பா, நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடுறோம்ப்பா. நாங்கள் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை எங்களுக்கு தெரிய பண்ணிருங்கப்பா. எங்கள் பாதைகளில் முட்கள் காணப்படுமானால் எங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருங்க ராஜா. நாங்கள் நடந்து போகிற பாதை சரியில்லைன்னா தெரியப்படுத்திடுங்க. எங்களுக்கு முன்னாடி கண்ணி இருக்குதுன்னா காண்பிச்சிருங்கப்பா. தெய்வமே, நாங்கள் உங்ககிட்ட கேட்டு எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். அதே போல எங்களுடைய ஆசீர்வாதங்களையும் நீர் காண்பியும். எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற நன்மைகளை காண்பியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.